டேல் ஆஃப் நைன் டெல் ப்ரீவியஸ் எபிசோட்ல ஒரு கேம் பஸ்ல மாட்டின பிறகு அந்த கேம் பஸ்ல இருந்து கஷ்டப்பட்டு வெளியே வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த எபிசோட்ல பாத்துருவோம். நம்ம யூன் ஜியாவை மீட் பண்ணி அவன் வாழ்ந்த காட்டுக்கு கூப்பிட்டு போறான். ஆமா, நம்ம எங்க வந்திருக்கோம், இந்த காட்டுலதான் நான் வாழ்ந்தேன், என்னோட காதல் இங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு, அப்பெல்லாம் இந்த காடு தான் என்னோட உலகம்னு சொல்லிட்டு நம்ம யூன் வந்து ஜியாக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். நம்ம யூன் தினமும் உட்கார்ந்துகிட்டு இருக்க ஒரு மரத்துல இருந்து ஒரு பாக்ஸ் எடுக்கிறான். ஜோசான் வம்சத்தோட காதலர் தினம் உனக்கு ஞாபகம் இருக்கா? அந்த காதலர் தினத்துல நிறைய காதலர்கள் வந்து ஒன்னு இதே நேரத்துல யூன் ஜியா கிட்ட, அப்படி இருக்க நான் ஏன் அவளை கொல்லணும்னு கேட்க மாட்டேன், பொதுவா கணவன் மனைவியை கொள்வா, மனைவி கணவனை கொள்வா, பட் அவங்களோட சூழ்நிலையில இருந்து பார்த்தாதான் அவங்களோட கதை நமக்கு புரியும். அதே மாதிரி நீ என்ன சிக்கல்ல இருந்திருப்பியோ அப்படின்னு சொல்லிட்டு ஜியா சொல்ல, இப்ப பிளாஷ்பேக்ல நம்ம யூன் நடந்தது எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறான். இப்ப நம்ம யூனை ஏகம் ஆச்சர் யூஸ் பண்ணி தாக்க யூன் அப்ப வந்து ரொம்ப ஷாக் ஆகி, ஏகம் எதுக்காக என்ன ஷூட் பண்ண, இவளோட உடம்பு ரொம்ப பலமா இருக்கு, இவளால ஈஸியா உங்ககிட்ட என்ன கொண்டு வர முடிஞ்சது, இமுகி ரொம்ப நாள் ஆச்சுல யூன் உன்னை பார்த்து, ஏகம் எங்க, ஓ அவளா இங்கதான் இந்த உடம்புலதான் இருக்கா, அவளை விட்டு வெளியே வா, அது முடியாது யூன், அவளே விருப்பப்பட்டு தன்னோட தந்தையை காப்பாத்த எனக்கு இந்த உடம்ப கொடுத்தான்னு சொல்லிட்டு இமுகி சொல்ல, அவளை விட்டு என்னால வெளியே வர முடியுது. இப்ப ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க, இவளை கொல்ல போறியா, அவ ஒண்ணும் எனக்கு அவ்வளவு முக்கியமான விலை, போய் சொல்லாத யூன், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, இவளை வச்சு என்ன புடிச்சுன்னு நினைச்சிட்டு இருக்க, அது உண்மை கிடையாது, நான் தான் இவளை வச்சு உன்ன புடிச்சுன்னு சொல்லிட்டு யூன் சொல்ல, அப்ப ரெண்டு பேருமே சண்டை போட என்ன கொன்னுராத யூன்னு சொல்லிட்டு நம்ம இமுக்கி ஏகம் மாதிரி நடிச்சு யூனை கத்தியால குத்த வரும்போது ஏகம் வந்து சுயநினைவுக்கு வரா, என்ன நடக்குதுங்க, இல்ல ஏகம் இது நீயா, யூன் என் பக்கத்துல வராத, நான் ஒரு மிருகமா மாறிட்டேன், நான் மக்களை கொண்டுட்டேன், எல்லாரையும் கொண்டுட்டேன், இது உன்னோட தப்பு இல்ல, காப்பாத்து யூன் என்னை காப்பாத்து, நான் யாரையும் இனிமே காயப்படுத்த கூடாது, யூன் என்ன தயவு செஞ்சு கொன்னுரு, கவலைப்படாத, நான் தான் இருக்கல, நீ யாரையும் வந்து எதுவும் பண்ண வேணாம், நான் எல்லாத்தையும் வந்து சமாளிச்சுக்கிறேன் சொல்லிட்டு யூன் சொல்ல, இப்ப இமுகி திரும்பி வந்து சுயநினைவு போற நம்ம யூனை வந்து குத்திடுறான். ரொம்ப இடம் பிடிக்கிறாப்பா அந்த பொண்ணு, உன்னால அவளை கொல்ல முடியாது, என்னாலயும் உன்னை கொல்ல முடியாது, சோ நீ இப்ப என்ன பண்ண போறன்னு சொல்லிட்டு இமுகிக்கு, சரி உனக்கு வேண்டியது என்னோட உடம்பு தானே, அவளை விட்டு என்னோட உடம்புல வந்துடுன்னு சொல்லிட்டு யூன் சொல்றான். என்ன ஒரு பாசம், காதல் அவ்வளவு பவர்ஃபுல்லா, தேவையில்லாம பேசாத, உனக்கு நான் வேணுமா இல்ல அவளா, முடிவு உன் கையில, சரி அவளை விட்டுடு, ஆனா எனக்கு உன்னோட சக்தி உள்ள உன்னோட இதயம் வேணும். அப்ப நம்ம யூன் வந்து இமுகி உடம்புல இருக்க ஏகம் கிட்ட பேசுறான். ஏகம் இதை நீ கேக்குறன்னு எனக்கு தெரியும், நீ என்ன மறந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும், உன்னால இந்த முடிவை நான் எடுக்கலன்னு சொல்லி யூன் வந்து தன்னோட இதயத்தை வெளியெடுக்க ட்ரை பண்ணும் போது ஏகம் மறுபடியும் வந்து தடுத்துடுறா. உன்னை யார் இதை பண்ண சொன்னா யூன், உன்னோட உயிர் என்கிட்ட இருக்கும் போது உன்னால இதை பண்ண முடியும், ஏகம் விடு நான் ஓகேதான், யூன் நீ என்னை மறக்க சொன்ன, பட் என்னால அத மாதிரி சொல்ல முடியாது, நீ என்ன மறக்க கூடாது யூன், என்ன சொல்ற, நீ என்னை விட்டு யாராவது லவ் பண்ணனா சத்தியமா சொல்றேன், செத்தும் பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகம் சொல்ல, உனக்கு ஞாபகம் இருக்கா யூன் அந்த மீற முடியாத சத்தியம், இப்ப அதை நிறைவேற்றி எனக்கு ஒண்ணுன்னு சொல்லிட்டு ஏகம் சொல்ல, அந்த சத்தியம் ஆக்டிவேட் ஆகுது, மீற முடியாத சத்தியம் வந்து ஒரு ஃபாக்ஸ் பண்ணா அவங்களோட மீறவே முடியாது, அதனாலதான் அதுக்கு மீற முடியாத சத்தியம் பேரு.
என்ன இல்ல என்னால முடியாது ஐ லவ் யூ இல்ல என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு கண்கள்ல இருந்து கண்ணீர் வர அந்த மீற முடியாத சத்தியத்தால நம்ம யூன் ஏகமா கொன்னுறான். நான் தான் சொன்னேன்ல உன்னை காப்பாத்துவேன் சொல்லிட்டு ஏகம் இறந்து போயிடுறா. இதுதான் நம்ம ஏகமோட உயிர் ரகசியம் சொல்லிட்டு நம்ம ஜியாக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். யூன் எனக்காக இவ்வளவு நாள் வெயிட் பண்ணதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு ஜியா சொல்றா. அப்ப அந்த ஜிகோ நட்ஸ் மாதிரிய என்ன இது இப்ப எனக்கு இது தேவைப்படாது ஏன்னா நீ ஏகம் கிடையாது ஏகம் ஏகம் தான் ஜியா ஜியா தான் இப்ப நான் உன்னை லவ் பண்றேன் சோ உன்னோட ஆசை நிறைவேறிச்சு அதனால அது மறைதுன்னு சொல்லிட்டு ஏகம் கிட்ட அதாவது ஜியா கிட்ட சொல்றான் நம்ம யூன். இதே நேரத்துல நம்ம ராங் வந்து யூனுக்கு கால் பண்ணி பேசுறான். என்னடா இன்னும் உயிரோட தான் இருக்கியா சரி வா வீட்டுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ராங் வந்து கால் பண்ணிட்டு காலை கட் பண்ணிடுறான். அதே நேரத்துல ஜோம்பி பாய்சன் வந்து நம்ம ராங் வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ண அப்ப கியூஏ வந்து சிஞ்சியோ கூப்பிடுவான்னு சொல்லிட்டு கேட்க இது மாதிரி நடந்துக்காத எனக்கு ஒன்னும் இல்ல நீங்க ஏன் அடம் பிடிக்கிறீங்க இது பாய்சன் ஏன்னா நான் ஒரு ஹாஃப் மூன்னால தானே நீ இவ்வளவு ஃபீல் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம கியூரி கிட்ட நம்ம ராங் சொல்றான். தயவு செஞ்சு அந்த சோல் செடிய சாப்பிடுங்க யூன் இப்ப இங்க வந்துகிட்டு இருக்கான் சோ அவங்க கிட்ட நான் இமுகி யாருன்னு சொல்ல போறேன் எனக்கு தான் அவன் யாருன்னு தெரியும். அதுக்கப்புறம் உங்களோட நிலைமை என்ன எனக்கு இந்த உலகத்துல வாழணும்னே பிடிக்கல தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க கியூரி நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லவா தயவு செஞ்சு யூன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுறாதுன்னு சொல்லிட்டு நம்ம ராங் சொல்ல நான் வேணா இமுகி வீட்டுக்கு போய் அந்த செடியை எடுத்துட்டு வருவான் சொல்லிட்டு கியூரி சொல்றா. தேவையில்ல நீ கியூரி எனக்காக அல்லாத எத்தனை முறை சொல்லிருக்க யாருக்காகவும் அழக்கூடாது நீங்க தான் வந்து என்ன ஜூல இருந்து காப்பாத்துனீங்க சோ என்னால எப்படி அழாம இருக்க முடியும் சொல்லிட்டு நம்ம கியூரி சொல்ல. அப்ப வந்து நம்ம ராங் வந்து சரி அதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு பசிக்குது போய் இப்ப நூடுல்ஸ் செஞ்சு எடுத்துவான்னு சொல்லிட்டு நம்ம ராங் சொல்ல. நம்ம இதே நேரத்துல அஸ்லக் பிளவரை எடுத்துட்டு நம்ம ராங்க பார்க்க யூன் வரான். அந்த நேரத்துல நம்ம ஜியா கோவர்க்கர்ஸ் வந்து ஜியாவோட லவ்வரை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் யாரா இருப்பான் அந்த மிஸ்டரி மேன் யாருன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஜியா வந்து அந்த ரெட் ஆம்பர்ல கொடை வச்சிருந்தால அவன் தான் சொல்லிட்டு சொல்ல. அதே நேரத்துல ராங் வீட்டுல வந்து ஒரு காலிங் பெல்ஸ் தான் கேட்க யூன் வந்துட்டான்னு சொல்லிட்டு ராங் கதவை திறக்கும் போது அந்த இடத்துல வந்து நம்ம சிஇஓ நிக்கிறான். என்ன நீ வேற யாரோ ஒரு வாங்க எதிர்பார்த்த போல இப்ப கியூரி வந்து ராங்க தேடிட்டு இருக்கும் போது அப்ப யூன் வந்துடுறான். யூன் உனக்கு தெரியுமா ராங்க எங்க தெரியல ஓ நீ தானே அந்த நெக்லஸ் திருடி ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசுறான் பாரு அடடா இது நூடுல்ஸ் தானே அது ராங்குக்காக போன அட இதெல்லாம் ராங்குக்கு பிடிக்காதமா நான் சாப்பிடுறேன் சொல்லிட்டு யூன் சாப்பிட தீனி பண்ணிட்டாரோ என்னப்பா ரொம்ப வீக்கா இருக்க தள்ளி போட உன் மேல இருந்து செத்த போனோம் நாத்த வருது இந்த செறி வேணுமா தயவு செஞ்சு விஷயத்துக்கு வா நம்ம மாஸ்டர் ஒரு வேலையை பண்ணணும்னு சொன்னாரு சின்ன திருத்தம் அவர் உனக்குதான் மாஸ்டர் எனக்கு இல்ல சர
சொல்லிட்டு ராங் சொல்ல என்னால நினைச்சா இப்போ கூட உனக்கு கொல்ல முடியும் சொல்லிட்டு நம்ம ராங் வந்து அந்த சிஇஓ தாக்கும் போது அடடா என்ன உனக்கு காப்பாத்த யாருமே வரல லெட் மீ கெஸ் உன்னோட மாஸ்டர் இங்க இல்ல போலியே நூடுல்ஸ் நல்லா இருந்துச்சு ஏன் என்ன அப்படி பாக்குற சாப்பிட்டல கிளம்புன்னு சொல்லிட்டு கியூரியஸ் சொல்ல நம்ம யூன் வந்து எழுந்து ஃப்ரிட்ஜை திறந்து என்ன ஐஸ்கிரீம் கூட வச்சிருக்க மாட்டீங்க என்னால நம்பவே முடியல உன்ன மாதிரி ஒருத்தியா அவன் வளர்க்கறான்னு எனக்கு உன பிடிக்கல உன்கிட்ட யாரு ஒப்பீனியன் கேட்டா ராங்க விட்டு தள்ளியேறு இல்லன்னா என்ன பண்ணுவேன் உன்னை போட்டு தள்ளிடுவேன் இங்க பாருடா ஆமா நீ யாரு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்க என் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூன் கேக்குற நான் தான் கியூரி இப்ப யாரு உன்கிட்ட பேரு கேட்டா நீ தானே இப்ப கேட்ட மூஞ்சு பாரு உன்ன மாதிரி முட்டாளுக்காக ராங் என்னெல்லாம் பண்றாரு தெரியுமா அப்ப ராங் வந்து நம்ம யூன் கிட்ட சொல்லாதுன்னு சொல்றேன் நம்ம கியூரிக்கு ஞாபகம் வர எதுவுமே சொல்லாம அமைதியாயிருக்கா என்ன சொல்லு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு கியூரி சமாளிச்சிடறா இப்ப சிஇஓ வீட்டுல நம்ம சிஇஓ வந்து ராங்க பார்த்து சிரிக்கிறான் எதுக்கு டைப் பண்ணி சிரிக்கிற மறந்துட்டியா நான் தான் உன காப்பாத்தினவனே அதுக்காக நீ மீற முடியாத சத்தியம் பண்ணிருக்க யூன் ராங்க தாக்குன பிறகு இமுகியோட ஒட்டனான அந்த சிஇஓ வந்து சிரி பழத்தை வச்சுதான் நம்ம ராங்க்கு வந்து உயிர் கொடுப்பான் அதுக்கு நன்றி கண்ணா நம்ம ராங் வந்து மீற முடியாத சத்தியத்தை வந்து நம்ம சிஇஓ கிட்ட பண்ணிருப்பான் நீ மீற முடியாத சத்தியம் பண்ணிருக்க ஒரு ஃபாக்ஸால அது மீற முடியாது அதே மாதிரி சத்தியம் பண்ணவங்களையும் காயப்படுத்த முடியாது அதுக்காக தானே நான் இமுகியை கொண்டு வந்தேன் ஆமா சோ உனக்கு என்னோட பிரதரை பத்தி முன்னாடியே தெரியும் அதுவும் தெரியும் நீ ஒரு ஹாஃப் ஃபாக்ஸ்ங்கிறதும் தெரியும் சரி இந்த செடி வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு இப்ப சிஇஓ வந்து ராங் கிட்ட கேக்குறான் இன்னும் ரெண்டே நாள்ல யூனோட உடம்ப நீ ஒப்பாடிக்கணும் சொல்லிட்டு சிஇஓ சொல்லிடுறான் இதே நேரத்துல நம்ம ராங்குக்காக வெயிட் பண்ணிட்டு நம்ம ஹியூரிய பார்த்து நம்ம யூன் சிரிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறான் தயவு செஞ்சு கிளம்பு அப்ப கியூரி கிட்ட நம்ம யூன் நான் போன பிறகு ராங்கோட வாழ்க்கை ஒன்னும் அவ்வளவு மோசமா ஏன்னா நீ அவன் கூட இருந்திருக்க எப்பவுமே அவன் கூட இரு இது ராங்கு கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு அந்த அஸ்லக்கை வந்து நம்ம கியூரி கிட்ட கொடுத்துட்டு யூன் அங்கிருந்து கிளம்பி போயிடறான் இதே நேரத்துல ராங் வந்து சிஇஓ வீட்டுல இருந்து வெளியே வரும்போது யாரோ அவனை நோட் பண்ணிட்டு இருக்காங்க
அப்ப ஜியா வந்து தன்னோட கோஒர்க்கர்ஸோட ஸ்னெயில் ரெஸ்டாரண்ட்ல இருக்கா அந்த குற்றவாளி கூட தான் இப்ப நீ பழக்கிறியான்னு சொல்லிட்டு நம்ம சாயோன் ஜியும் கேட்க ஒரு சின்ன திருத்தம் அந்த சம்பவத்துல அவன் இருந்தான் பட் அவன் குற்றவாளி கிடையாது. சரி இப்ப என்ன ஏன் அவன் கூட பழகுறன்னு சொல்லிட்டு சாயோன் ஜியும் கேக்குறாங்க. ஏன்னா அவன் கடந்த காலத்தை காதலினா என்னோட ஷோவோட ஸ்கிரிப்ட் தானே, அதை பத்தி தானே இப்ப நீங்க சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கேட்க, நான் உண்மையை தான் சொல்றேன் நீங்க நம்பல இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஐப்ரோ டைகர் கிளாஸ வந்து அவங்க கிட்ட வந்து போட்டு காமிச்சு ஒரு மிரர்ல வந்து அவங்களோட பாஸ்ட் வந்து காமிக்கிறாங்க. கடந்த காலத்துல இவங்க ரெண்டு பேரு தான் ஏகம் அரண்மனையை விட்டு துரத்தின பிறகு எடுத்து வளர்த்து சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஏகம் பெரியவள ஆகிற வரைக்கும் அவங்க கூட வளருவாங்க. சோ அவங்க கூட இருந்த அந்த பாஸ்ட் லைஃப்லாம் வந்து அதுல வந்து காமிக்கிற சீன் எல்லாம் வருது. இப்ப கரண்ட்ல வந்து நம்ம சாய் கேக்குறான், இது ஒண்ணு ஹிப்னடைஸ் இல்லையே, ஓ இப்பதான் புரியுது அந்த பொடியை என்ன ஏன் மந்திரின்னு சொன்னா உங்களுக்கு என்னோட எடுப்புன்னு சொன்னால இப்பதான் எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜியா கிட்ட அவன் சொல்றான். சரி எதுக்காக இதெல்லாம் எங்களுக்கு காமிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம சாய் கேட்க, ஏன்னா என்னோட கடந்த காலத்துல என்னால உங்களை காப்பாத்த முடியல, சோ இப்ப உங்களுக்கு காப்பாத்தி உங்களை சேஃபா வச்சுக்க முடிவு பண்ணிருக்கேன். சரி யாரு உன்னோட பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு அவங்க கேட்க, உள்ள வாடான்னு சொல்லிட்டு நம்ம யூன் கூப்பிட யூன் உள்ள வந்துட்டான். என்ன வாழ்நாள் இப்பதான் நீங்க ஒரு ஃபாக்ஸ பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூன் சொல்ல அவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆயிராங்க. ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்கல்ல, ஆமா நம்ம திடீர்னு போய் இப்படி வந்து அவங்க கிட்ட குண்டை தூக்கி போட்டு அவங்க ஷாக் ஆகதான்னு சொல்லுவாங்க சொல்லிட்டு நம்ம ஜியா சொல்ல, நான் வேணா அவங்களோட மெமரி அழிச்சிருவா இல்ல தேவையில்ல நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஜியா சொல்றான். சரி உன்னோட பிரதரை பாத்தியான்னு சொல்லிட்டு ஜியா கேட்க, இல்ல எனக்கு முன்னாடி இமுக்கி முந்திக்கிட்டான். சரி வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜியா கேட்க, எனக்கு ஒரு பேக்கப் பிளான் இருக்கு அதுதான் இப்ப செயல்பட்டு இருக்கு. அதே நேரத்துல நம்ம செஞ்சு தான் மறுபடியும் ராங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ஃபாலோ பண்ணி அந்த இமுகி இருக்கிற அந்த வீடை வந்து கண்டுபிடிச்சிதான். இப்ப ராங் வந்து வீட்டுக்கு வர கியூரி வந்து அந்த கண்டுபிடிக்கிறாங்க. அதே நேரத்தில் இப்ப ஜியா வீட்டுல யூன் இருக்க சிஞ்சி வந்து நடந்தது எல்லாத்தையும் சொல்றான். அவங்க சாப்பிட வரலையான்னு சொல்லிட்டு சிஞ்சி கேக்குற, அவ தூங்கிட்டா. சரி நீ என்ன கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம யூன் கேக்குற, நான் ஒரு வழியா அந்த இமுகி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன் பட் அங்க இமுகி இருக்கானான்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு தெரிஞ்சு ஜியாவோட பேரண்ட்ஸை கொண்டு அந்த குற்றவாளி அங்கதான் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சு சொல்றான். உனக்கு கண்டிப்பா தெரியுமா? எனக்கு கண்டிப்பா தெரியும், அவன் தலையில வந்து அந்த தழும்பு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு செஞ்சு சொல்றான். சரி எதுக்கும் வந்து கேர்ஃபுல்லா இரு, அன்னைக்கு மாதிரி மாட்டிக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம யூன் சொல்றான். ஆமா எதுக்கு எப்ப பார்த்தாலும் எனக்கு லெக் பீஸா தர, ஏன்னா இது லெக் பீஸ் ஆச்சு, லெக் பீஸ் தானே நமக்கு பிடிக்கும் சொல்லிட்டு செஞ்சு சொல்றான். சரி என்னை காப்பாத்தினதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு நம்ம யூன் சொல்ல, அது நாப்பான்ல கிராணி தான் சொல்லிட்டு செஞ்சு சொல்றான். அவங்க வந்து ஃப்ரீயா பண்ண மாட்டாங்களே, நீ என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம யூன் வந்து கேக்குற. நான் வந்து அடிமையா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டீல் போட்டுக்கிட்டு. என்ன ஏன் இப்படி பண்ண, என்ன நான் உங்களுக்கு பிறகு தானே ஓட்ட போறேன், அதுவும் நான் இறந்த பிறகுதான், அதுக்கு முன்னாடி நீ உயிரோடு இருக்கணும், அது திருடி பின்னாடி சுத்தாதுன்னு சொல்லிட்டு நம்ம யூன் சொல்ல, அவர் கியூரின்னு ஒரு அழகான பேருக்கு தயவு செஞ்சு அந்த பேரை சொல்லி கூப்பிடுறீங்களா, சரி அவளை பாத்தீங்களான்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சு கேக்க, நல்ல பொண்ணுதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூன் சொல்றோம். அடுத்த நாள் காலையில சிஓ வீட்டுக்கு நம்ம யூன் வரா, டேய் எவ்வளவு நேரம் நான் உங்களுக்காக வெயிட் பண்றது, எவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு, என்ன ஏன் பார்த்து பயப்படுற, உனக்கு நான் யாருன்னு தெரியுமா? இதே நேரத்தில் ஜியா ஆபீஸுக்கு இமுகி வந்துடுறான். அதாவது இமுகி வந்து தெரியுங்கிற பேர்ல வந்து அங்க ஒரு இன்டர்ன்ஷிப் ஜாப்புக்காக இதை வந்து ஜாயின் பண்றான். ஆமா எங்க அவன் ரூம் ஃபுல்லா அவனை தீர்ணனே, அவன் இல்லவே இல்லை, யாரை கேக்குறீங்க, உனக்கு நான் யாரை கேக்குறேன்னு தெரியாது, இன்னைக்கு செம்ம டே, என்ன என்ன டே. அதே நேரத்துல இமுகி வந்து அங்க இருக்கிற எல்லாரோட மனசுல என்னென்ன கேக்குதுன்னு பத்தி எல்லாம் வந்து ஒட்டி கேக்குறான். பட் ஜியாவோட மனசுல என்ன நினைக்கிறத மட்டும் அவனால கேட்க முடியல, பட் ரிமைனிங் பீப்புள் பேசுறத எல்லாத்தையும் வந்து நம்ம இமுகி கேக்குறான். இதே நேரத்துல டலுயாக்கு வந்து இமுகி வெளியே வந்து ஜியாவை மீட் பண்ணது தெரிய வருது. சோ ஃபைனலா அவனோட மூவை நவுத்த ஆரம்பிச்சிட்டான். நம்ம பொறுமையா இருக்கிறது தான் நல்லது, அப்பதான் வந்து இந்த கதை ஒரு முடிவு வரும். அதே நேரத்துல ஓங் வந்து பிளவர் புக்கை எடுத்துட்டு வரான். என்ன நீ இன்னைக்கு மறந்துட்டியா, நம்ம கல்யாண நாள் மறந்துட்டியா, மறுபடியும் மறந்துட்டியா, சத்தியமா சொல்றேன் நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓங் வந்து நினைச்சு பார்க்கும் போது திடீர்னு வந்து டலுயா வந்து கதவை தற்க, ஐயோ வந்துட்டாலே எங்க போன, டைம் என்ன ஆகுது, என்னோட கிரெடிட் கார்டு எங்கேயும் எடுத்துட்டு போனேன், இவ மாறவே மாட்டா, ஹனி ஹனி இன்னைக்கு என்ன நாள்னு மறந்துட்டியா. அப்ப டலுயா வந்து ஒரு குத்து விட்டு டியூட்டிக்கு டைம் ஆகுது வந்து வேலையை பார்த்தான்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டான். அவன் போன பிறகு யூன் சொன்னதை பத்தி நம்ம ஓங் நினைச்சு பாக்குறாரு, இனையும் ஜியாவையும் காப்பாத்து ஏதாவது ஒரு வழி இருக்கா, சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் என்னன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம ஓங் கேட்க,
கிராணி கூட ரொம்ப க்ளோஸா பழகுங்க, அவங்களுக்கு கண்டிப்பா இமுகியோட சீக்ரெட் தெரியும். ஜியா உடம்புல இருந்து இமுகிய பிரிக்கிறதுக்கான ஒரு வழி கிராணிக்கு தெரியும் சொல்லிட்டு நம்ம ஓங் கிட்ட வந்து யூன் சொல்றான். அதை நம்ம ஓங் நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு. அதே நேரத்துல நம்ம யூன் வந்து சிஇஓ கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து கேதர் பண்ணிட்டு வெளியே வரா. இப்ப இதே நேரத்துல நம்ம டெரி, அதாவது இமுகி வேஷத்துல இருக்கிற அந்த டெரி வந்து அந்த கேர் டேக்கரோட டெட் பாடியோட நியூஸ வந்து நம்ம ஜியா டீம் கேக்குறாங்க. அதை வந்து ஜியா கேட்டதோ அதை பத்தி விசாரிக்க அங்க கிளம்பும் போது இமுகி வந்து அவங்க கூட கேமராமேனா வரான். அப்ப ஜியா வந்து உன்னால கேமரா யூஸ் பண்ண முடியுமான்னு கேக்குற. ஓ என்னால முடியும், நானே இதை கத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம டெரி சொல்ல, இருந்தவங்களே ஷூட் பண்ண போற, சோ உன்னால ஷூட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நம்ம ஜியா கேக்குறா. எனக்கு எப்படின்னு சொல்றதுன்னு தெரியல, இறந்தவங்க என்ன வரவேற்க மாட்டாங்க சொல்லிட்டு இமுகி சொல்ல, என்ன இல்ல ஒருவேளை நான் இறந்து போயிட்டா என்ன மாதிரி ஒருத்தன் என்ன ஷூட் பண்ணுவான், சோ அந்த மாதிரி விஷயம் என்னால எப்படி பண்ண முடியும் சொல்லிட்டு டெரி சொல்றா. பட் வேலன் வந்துட்டு நம்ம பண்ணிதான் ஆகணும் சொல்லிட்டு டெரி சொல்ல, எனக்கு தெரிஞ்சு நீ வந்து ஃப்ரெஷர் மாதிரி தெரியல, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் மாதிரி தான் இருக்க, நீ ஒரு தகுதியானவன் புரியல. பொதுவா எல்லாருமே வந்து ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுவாங்க, பட் அது வந்து கிடைக்காத மாதிரி பயப்படுவாங்க, பட் நீ வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட் சொல்லிட்டு நம்ம ஜியா வந்து சொல்ல. இப்ப இதே நேரத்துல நம்ம கியூரி வந்து செஞ்சு கிளினிக் வரா. என்ன இவ்வளவு நேரம் வந்து நீ அழைக்கணும், உனக்காக அனஸ்டேஸ் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிச்சு தெரியுமா, ஏய் நம்ம ஒன்னும் அவளுக்கு க்ளோஸ் இல்ல, அப்படியே ஓடிது, ஏன் சிரிக்கிற, அவளுக்கு நீ என்ன கொண்டு வந்திருக்கன்னு தெரியும், ஓ மை காட் கேடிடா பிளைடு. இப்ப இதே நேரத்துல நம்ம யூன் வந்து டலியாவை பார்க்க வரா. யூன் வந்துட்டியான்னு சொல்லிட்டு நம்ம ஓங் சொல்ல, என்ன இன்னைக்கு உங்களுக்கு டிஃபரெண்டா நடந்துக்கிறான், நம்ம என்ன சொன்னாலும் ஹாய் சொல்லாமலே போக மாட்டானே. அப்ப டலியாவை பார்க்க உள்ள நம்ம யூன் போறான். அப்ப ராங்கோட வாண்டட் லிஸ்ட் போட்டோ வந்து அங்க ஒட்டி இருக்கிறத நம்ம யூன் பாக்குறான். யாரு வந்திருக்கா பாத்தியா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்க வந்திருக்கேன், பட் நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன், யார் என்ன பார்த்து என்ன நினைக்கிறேன், நான் யாருன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு டலியா கேட்க, நீங்க வந்து சம்போடா நதியோட தலைவி கேட் கீப்பர், நார்மல் உலகத்துக்கும் பாதாள உலகத்துக்கும் நடுவுல வாழ்றவங்க தப்பு. இதே கேள்வி நான் யூன் கிட்ட கேட்டா அவன் வேற மாதிரி சொல்லுவான், நீ யாருன்னு வெளிப்படுத்துன்னு சொல்லிட்டு நம்ம டலியா சொல்ல, இவ்வளவு ஏமாத்த முடியாது, இந்த மொக்க ட்ரிக் எல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு டலியா சொல்லலாம். சரி அதெல்லாம் இருக்கட்டும், குற்றவாளியான நீ எதுக்காக இங்க வந்திருக்க, உன்னை வந்தா தடிப்பாங்கன்னு உனக்கு தெரியாத, எதுக்காக இங்க வந்த அதை நான் தெரிஞ்சுக்கலாமா சொல்லிட்டு டலியா கேக்க, எனக்கு நரகத்துக்கு போகலாம் பயல, ஓய் என்ன நக்கலா, எனக்கும் தெரியும் உன்னை பத்தி, நீ நரகத்துக்கு உன்னோட சகோதரர் கூட போக தானே ஆசைப்படுற, ஆமா உனக்கு எல்லாமே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராங் சொல்றான். சரி நான் நேரா விஷயத்துக்கு வந்துடுறேன், மீற முடியாத சத்தியத்தை தடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு ராங் கேக்க, ஓ இதான விஷயமா, இந்த பாக்ஸுக்கு இதே வேலை, ஒரு சத்தியத்தை பண்றது அதுக்கப்புறம் அதுக்காக போராடுறது முடியும், ஆனா அதுக்கு ஒரே வழி உன்னோட மரணம், பாக்ஸோட சத்தியம் மீறணும், சத்தியம் பண்ண பாக்ஸ் இறந்து போனோம். அப்ப ராங் வெளியே வர ஓங் அவனை தடுத்து ஒப்பந்தத்தை மீற ஒரு வழி இருக்கு, குழப்பத்தை ஏற்படுத்தி சத்தியம் வந்து சாதாரண ஒரு விஷயம் தான், சோ அவங்க வந்து ஒரு சாதாரண கொள்கையை தான் ஃபாலோ பண்ணாங்க, சத்தியத்தை நீ வந்து திசத்திருப்பா அதுக்கேத்த மாதிரி ஒரு பிளான நீ வந்து செயல்படுத்த சொல்லிட்டு ஓம் சொல்றாரு. இதே நேரத்துல கியூரி வந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, மிஸ்டர் லீ இறந்துட்டா எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா, ஏன் அப்படி சொல்ற, உனக்கு தான் நானும் அனஸ்டேசியா இருக்கும்ல, மிஸ்டர் லீ வந்து என்ன ஜூல இருந்து காப்பாத்துறாரு, அந்த ஜூல இருக்கிறவன் வந்து என்கிட்ட தப்பா நடந்துப்பா, என்ன போட்டு அடிப்பா, என்ன என்ன அவன் அப்படி பண்ணா அவனை இப்ப நான் என்ன பண்றப்பா, அவன் இருக்கிற இடத்த சொல்லு, நான் போய் அவனை கொண்டுட்டு வந்துருன்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சு சொல்ற, என்ன குடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம கியூரி கேட்க, ஆமா குடிச்சிருக்கேன் என்ன மன்னிச்சிட்டுன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு தெரியுமா என்னோட நிக்னேம் என்னன்னு, கிரேசி பாக்ஸ், அது நீயா, என்னோட மூணு சிஸ்டர் இறந்த பிறகு நான் ஒரு பைத்தியக்கார மாதிரி மாறிட்டேன், என்ன அப்ப காப்பாத்தினதே யூன் தான், என்ன தாக்க வந்த மக்கள் கிட்ட இருந்து யூன் என்ன காப்பாத்தி அங்க இருக்கவங்க கிட்ட என்ன சொன்ன தெரியுமா, என் காட்டுக்கு எது வந்தாலும் அவங்க என்னோட சொந்தம் சொன்னாரு, சோ அப்பத்துல இருந்து நான் யூன் கூட வந்து பழகிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சு வந்து சொல்றான். சரி சரி போதும், நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு ஒன்னா தூங்குமா, என்ன என்னோட தூங்குடா, எனக்கு இந்த லவ் வந்து ரொம்ப வந்து அப்படி இப்படி எல்லாம் போகல இப்போ இல்ல, நம்ம ஒரேடியே டைரக்டா இறங்கிருவோமே, ஆட இடும் அப்ப ஜியா வந்து திரும்பி அந்த கண்ணாடிய பார்க்க, சிஇஓ நெத்தியில அந்த குற்றவாளிக்கான எழுத்து தெரியாது, நீதானே அது, நீதானே என்னோட பேரண்ட்ஸ் கொன்ன, என்ன பண்ண என்னோட பேரண்ட்ஸ் என்ன பண்ண சொல்லிட்டு ஜியா கேக்குறா. இப்ப இமுகி வந்து ஸ்ட்ரீட்ல நடந்து போக அவனை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சிஇஓ வந்து ஒரு பேப்பர் பூவை ஜியாக்கு காமிக்கிறான், இது நான் என்னோட பேரண்ட்ஸ்க்காக பண்ணதாச்சு, அதை திருப்பி பாரு, ஜியா எங்களை காப்பாத்துன்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் வந்து போட்டிருக்கு, இதுல இருக்கிறது ஆமா உன்னோட பேரண்ட்ஸ் உயிரோட தான் இருக்காங்க, உன்னோட பேரண்ட்ஸ நீ பாக்கணும்னா நீ யூனம் மறுபடியும் கூப்பிட்டு வா, உன்னோட பேரண்ட்ஸ நான் உயிரோட விட்டுறேன்னு சொல்லிட்டு சிஇஓ சொல்றான்.
இப்ப இதே நேரத்துல இமுகிக்கு தன்னை யாரோ ஃபாலோ பண்றது தெரிய வர அப்ப அங்க எதிர்க்க யூன் நிக்கிறான். இப்ப யூன் வந்து இமுகிய கண்ணிமைக்கிற நேரத்துல ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் நான் உன்கிட்ட சொன்னேன்ல உன்னோட வீட்லயே உட்காந்துட்டு ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம யூன் கேக்க, நீ இன்னும் மாறவே இல்லடா, அதே தீபை புடிச்ச மாதிரியே இருக்க, அது கூட பொறந்ததாச்சு, இப்ப எனக்கு உன்னை உதைக்கணும் போல இருக்கு, நீ உன்னு மறந்துட்ட, உன்னோட காதலியும் உன்னோட ஆசு தம்பியும் அப்புறம் அவளோட பேரண்ட்ஸும் என்னோட கட்டுப்பாட்டுல இருக்காங்க, சோ நீ என்ன பண்ண போற, சரி நான் உன்கிட்ட ஒரு சூப்பரான ஒரு டீல் சொல்லுவா, உன்னோட உடம்பு என்கிட்ட கொடுத்துரு, அவங்கள நான் உயிரோட விட்டுறேன்னு சொல்லிட்டு நம்ம இமுக்கு சொல்ல